அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கல்வித்துறையிலிருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நான்கு விதமான பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. மார்க் பேஸிஸில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. சேலரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் வந்து சேலரிஸ் வேரி ஆகுது. ஒரு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி 31,000 வரைக்கும் சொல்லியிருக்குங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கு மந்த்லி சேலரியை 115,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் June 21, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா June 25 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தைச் சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அதுக்கு முன்னாடி இப்போது இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட்னா அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் திருவாரூரில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 31,000 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி டிகிரி வந்து எர்த் சயின்ஸ் அல்லது ஜுவாலஜி அல்லது ஜியோகிராஃபி அல்லது அது ரிலேட்டடான டிசிப்ளின்ஸில் வந்து நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட நெட்டு அண்ட் கேட் இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் ஆகியிருக்கணும், அந்த மாதிரி வந்து குவாலிஃபைட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வாங்கின மார்க் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம். மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடச்சிடும். ஸோ நீங்கள் அதிலே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்த இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இது பார்த்திங்கன்னா சேம் அதே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இவங்க கொடுத்துருக்க அதே அடுத்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். கான்ட்ராக்ட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட், உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும். உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ரிலீஜியன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் இதெல்லாமே வந்து இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடியோட ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் வந்து என்ன எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்க, யூனிவர்சிட்டியாக போர்டா அல்லது எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த கிளாஸ், என்ன டிவிஷன், என்ன கிரேடு, எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கு, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து நெட்டில் வந்து குவாலிஃபைட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா எந்த வருடம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எந்த ஆஃபீஸ் அல்லது இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எந்த டேட் ஜாயின் பண்ணீங்க, எந்த டேட் ரிலீவ் ஆனீங்க, என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, என்ன சேலரி அவங்க உங்களுக்கு பே பண்ணாங்க, பேசிக் பே என்ன, டோட்டல் சேலரி என்ன, உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக அப்ளை பண்ணிக்கிங்க, தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இதில் வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது எஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மாதிரியான எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதாவது அப்பியர் ஆகிருக்கீங்களா,
அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் சொல்லுங்கள், எல்லாம் நோ கொடுத்துருங்க. எஸ் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க, எந்த வருடம் அப்ளை பண்ணீங்க, எந்த எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்கங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தட். இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர், பிளேஸ், டேட் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அதில் எல்லாமே சிக்னேச்சர் எல்லாமே போட்டுட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது DACE@CUTN.AC.INங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற ப்ராசஸ். டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அதை எல்லாமே ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியோகிராஃபி, சோசியாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் வந்து ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மாஸ்டர் டிகிரியும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும் அண்ட் பிஹெச்டியின் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்டு இதெல்லாமே வந்து குவாலிஃபைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரியின் ஜியோகிராஃபி அண்டு பிஹெச்டியின் ஜியோகிராஃபி முடிச்சிருக்கணும், நெட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி, இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியின் சோசியாலஜி அண்ட் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் சோசியாலஜிலேயே, அதோட நெட்டு குவாலிஃபிகேஷனும் தேவை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. மூணு போஸ்ட்டுமே வந்து ஈச் ஒவ்வொரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மூணு வேக்கன்சிஸ் மொத்தமாகவே சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 55% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது பேஸிஸில் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமாக வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பேயாக வந்து 115,000 ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 70 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஸோ நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்டு போஸ்டிங்ஸ் இல்லாமல் சும்மா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த ரிலேட்டடாக ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.